இந்த ஆர்கே வெள்ளை மேகத்தில் வெள்ளி மேகத்தில் ஒரு நாலு வாரத்தை மட்டும் நான் பேசுகிறேன் சார். சார் லாஸ்ட் நாள் பேக்கப் சார் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு ஷார்ட் எடுக்கணும். டக்கரில் டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நாலு பேர்த்துக்கு 8000 ரூபா டிக்கெட்டு. அடுத்த நாள் இருந்தால் எங்களுக்கு சம்பளம் ப்ளஸ்ஸு இந்த 8000 ரூபா கேன்சல் ஆகணும். இல்லைன்னா இன்னும் மறுபடியும் எங்கே டிக்கெட் போடணும். டைரக்டர் கொஞ்சம் கூட கவலைப்படும். அந்த ஷார்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எல்லாம் மெட்ராஸ்லேருந்து வந்துருக்குறீங்க, இந்த ஒரு ஷார்ட் நான் எடுத்துட்டேன்னா எனக்கு ஃபுல்ஃபில், ஆனால் இது இல்லாமையும் படத்தை பண்ணலாம் முடியும், ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு சார், நாளைக்கு எல்லாம் கிளம்பலாமா சார்? இல்லை இருங்க, கேன்சல் பண்ணுங்க. உடனே அந்த தக்கல்ல போட்ட டிக்கெட் கேன்சலு, எங்களை உடலை. அப்புறம் அந்த அடுத்த நாள் அந்த சீன் எடுத்தோம். சீன் எடுத்துகிட்டு எகைன் மறுபடியும் தக்கல டிக்கெட் போட எங்களை அனுப்பிச்சி விட்டார். அது இப்போது அங்கேருந்து இங்கே வரைக்கும் எங்களை விடவே மாட்டேங்கிறார் சார். இதை பேசுங்க, இதை பேசுங்க, இதை பேசுங்க. அண்ணன் என்ன கேட்குறேன்னு சொல்லுவார், இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இல்லை, இந்த படத்தில் நாங்கள் இல்லை ஆனால் இருக்கிறோம். இந்த படம் பார்த்தா தெரியும் எங்கள் டைரக்டர் அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. வணக்கம், வணக்கம். இந்த ஆர்கே வெள்ளிமேகம் இந்த ஃபிலிமில் ஆர்கேன்னோட ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணிட்டுருக்கேன், டைட்டில் ரோல் தான். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ இல்லை. ஹீரோ வந்து நமக்கு தெரியும், கௌரீஷ் ரூபேஷ். ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் த்ரூ அவுட் கேரக்டர். இந்த கேரக்டரில் இந்த ஒரு ஒரு டைரக்டர் கேரக்டர் நிறைய இன்சிடென்ட்ஸ். இந்த மூவி எனக்கு தெரியும் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாகி வரும். ஏன்னா இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பேசியிருக்கேன், இந்த ஸ்டோரி கேட்கும்போது அந்த டைமில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரி கேட்கும்போது நைட்டில் தான் கேட்குது, நைட்டு ஒரு 12 o'clock இருந்து அந்த ஸ்டோரி கேட்குது. அந்த ரோமெல்லாம் எழுந்திருச்சு அந்த மாதிரி ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் தமிழில் வரும்போது ரொம்ப நம்ம வியூவர்ஸ் ஒரு இது ஒரு ஹொரர் மூவி மாதிரியே போகுது. ஆனால் அந்த மூடை மொத்தம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய க்யூரியசிட்டி கொடுத்து ஒரு புதுசாக வேறு லைனில் சினிமா போகுது. நம்ம விஜித்ரன் சார், சுப்பிரமணியபுரம் ஃபேம், அவர் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப ஒரு பெரிய காரியமாகிட்டு நான் காணணும். சில அவர் ரொம்ப ஸ்பேஸ் உள்ள ஒரு கேரக்டர், ஸ்பேஸ் உள்ள ஒரு ஆக்டர். அது அவர் கூட நடிக்கும்போது எனக்கு தெரியும் தமிழில் இனி ஒரு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டாக பெரிய ஆக்டராக வர வேண்டிய ஆள் தான் விஜித்ரன் சார். இந்த சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு அது பார்க்கும்போது தெரியும். எப்படி இருந்தாலும் தமிழ் வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபிலிம் எட்டெடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபிலிம் சார்மலம்மா நிறைய ஆர்டிஸ்ட்கள் நல்ல தமிழில் பிடிச்ச ஆர்டிஸ்ட்கள் நிறைய இருக்குது. இந்த ஃபிலிம் வந்து சைனிச் அவக்காடு அவருடைய 6th ஃபிலிம். இதுக்கு முன்னாடி எடுத்த 5 ஃபிலிம் மலையாள ஃபிலிம். இது வந்து தமிழில் எடுக்கும்போது, தமிழ் ஃபிலிம் எடுக்கும்போது நமக்கு தெரியும் ஒரு மலையாள டைரக்டர் வந்து தமிழ் எடுக்கும்போது நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸும் மலையாளம் வந்து அப்படி இல்லை. தமிழில் லீடிங் ஆர்டிஸ்ட்டு தமிழ்லேருந்து டெக்னீஷியன்ஸு ஒரு பியூர் தமிழ் படம் அந்த மாதிரி தான் எடுத்த ஃபிலிம் எடுத்திருக்கு. அதனால் தமிழ் கல்ச்சர் நல்லபடியாக இதில் வந்திருக்கு.
சென்னையில் நிறைய இடத்துல இந்த ஃபிலிமோட ஷூட்டிங் முடியும் போது இப்போது ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன், இந்த ஃபிலிம் கண்டிப்பாக தமிழ் வியூவர்ஸுக்கு நல்ல பிடிக்கும். நேரம் கொஞ்சம் முன்னாடி சொல்லலையா, ஒரு கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதை அந்த கேரக்டருக்கு வெரி டிஃப்ரெண்ட் டெப்த் இருக்குது. ஷுவர் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம மீடியாஸ் இந்த ஃபிலிம் ஒரு சின்ன ஃபிலிம், ஆனால் இது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஃபிலிம். ஏற்றெடுக்குங்க, கண்டிப்பாக நல்ல ஃபிலிம் நல்லாக்கி வந்துடும். தேங்க்யூ.